அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் சரிங்களா, குவஸ்டின் பேப்பரை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆன்சருக்கு எப்படி சேலஞ்ச் பண்ணுறது, அண்ட் வந்து எஃப்எஸ்ஓ அந்த அப்ஜெக்ஷன் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு டிஸ்கஷன் குரூப் லிங்க் கொடுத்துருந்தோம் சரிங்களா. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட் நிறைய கொஸ்டின் வந்து அப்ஜெக்ஷன் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லா கொஸ்டினுமே ரெஃபர் பண்ணோம். ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ்க்கு வந்து எவிடன்ஸ் வந்து கிடச்சிச்சு சரிங்களா. மற்ற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து தப்புன்னு தெரியுது, தப்புன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து இப்போதைக்கு கலெக்ட் பண்ண முடியல எங்களால் சரிங்களா. சென்னையிலேருந்து ஒரு சில புக்ஸ் வந்து கொரியர் பண்ண சொல்லியிருந்தோம் ஒன் டேயில் வர மாதிரி, பட் ஆனால் இன்னும் வந்து எங்கள் கைக்கு கிடைக்கல சரிங்களா புக்கு. அதனால் வந்து அதுக்கான ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து எடுத்து கொடுக்க முடியல. இப்போ வந்து நீங்கள் நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து நம்ம டிஸ்கஷன் குரூப் இருக்குங்க இல்லையா, எஃப்எஸ்ஓ டிஸ்கஷன் குரூப், இந்த குரூப்பில் வந்து நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து அவங்களோட ஃபைண்ட் ஆஃபீல் வந்து அனுப்பியிருக்காங்க சரிங்களா. அந்த ப்ராப்பர் எவிடன்ஸ் வந்து ஒரு சில புக்கில் இருந்து எஃப்எஸ்எஸ்ஐ வெப்சைட்லேருந்து எடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்கள் அதை வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் இருக்குங்க இல்லையா, 78 ஃபைல்ஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த ஃபைல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைலில் வந்து இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் அப்ஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கொஸ்டினுக்கு யாராச்சும் ஃபைல் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, இந்த கோடெக்ஸ் அலமெண்டேரியஸ் கமிஷன் இருக்குங்க இல்லையா, கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷனுக்கு 1963 தான் ஆன்சர் அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறீங்க. அதே வந்து 1962 அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த எஃப்ஏஓ, இது வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட் தான் சரிங்களா, எஃப்ஏஓ அந்த வெப்சைட்லேருந்து அந்த லிங்க் அனுப்பி 1962 தான் வந்து கரெக்ட் அப்படின்ட்டு 1962 செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறீங்க சரிங்களா. இதில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு எஃப்ஏஓ 1962 பின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்சர் சேலஞ்ச் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்க சரிங்களா. 1962 63 எம்ஆர்பியோட ஃபைனல் டெசிஷன், அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் டெசிஷன் சரிங்களா. நம்ம எதுவும் சொல்ல முடியாது சரிங்களா, இது வந்து கோடெக்ஸ்க்கு சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன டவுட் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் இது ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணுமா, இல்லை ஒருத்தர் பண்ணால் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 to 6 PM பேட்ச்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு B3 தான் ஆன்சர்னு வந்து நேற்று வந்து எவிடன்ஸ் காமிச்சிருந்தோம். இப்போ B3 வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ B2 வந்து கரெக்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ B2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஒரு மார்க் ஆட் ஆயிருக்கும் சரிங்களா. நீங்கள் B3 வந்து சேலஞ்ச் பண்ணி B3 வந்து ஃபைனல் ஆன்சருக்கு அப்படின்னா எம்ஆர்பி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா B3 யார் அட்டன் பண்ணாங்களோ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா. சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ இந்த 4 to 6 ஒரு 10 ஸ்டூடெண்ட் தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்டும் B3 அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க சேலஞ்ச் பண்ணல அப்படின்னா இந்த B3 வந்து ஆன்சர் ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா B3 யார் யார் சூஸ் பண்ணாங்களோ எல்லாருக்குமே ஆன்சருக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க சரிங்களா. ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் கொடுப்பாங்கன்னா சாரி மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா கிடையாது, அந்த பேச்சில் இருக்க எல்லாருக்குமே இந்த B3 சூஸ் பண்ணியிருந்தால் மார்க் கொடுப்பாங்க சரிங்களா. இதை வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இதே கொஸ்டினுக்கு B3 வரும் B2 வரும் அப்படின்னா இந்த B3 B2 யார் அட்டன் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்க, இந்த B6 B12 வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அதேமாதிரி கொஸ்டின் இன்கேஸ் ராங்காக இருந்தால், இந்த கொஸ்டின் சொல்லலை வேறு கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணி கொஸ்டினே ராங்காக இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க, 1 வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அதனால் நீங்கள் நான் சேலஞ்ச் பண்ணால் தான் மார்க் வருமானு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி கிடையாது, வேறு ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்தாலுமே அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன் வரும் பட்சத்தில் உங்களுக்கும் வந்து மார்க் கொடுப்பாங்க சரிங்களா. இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்டு இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் டெலிகிராமில் போயிட்டு @TNMRBFSO போட்டு அந்த குரூப் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபோன்லேயும் சரி ஃபைல் ஆப்ஷன் போனீங்கன்னா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்புன ஃபைல்ஸ்லாம் இருக்கும் எவிடன்ஸ் ஃபைல்ஸ்லாம், உங்களுக்கு தேவைன்ற ஃபைலை மட்டும் நீங்கள் எடுத்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. ரெஃபரன்ஸ் புக் லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா. இதே இந்த புக் வச்சுருந்தாலும் ஓகே தான், வேறு ஆத்தர் புக் நீங்கள் வச்சுருந்தாலும் ஓகே, எவிடன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லைனா எஃப்எஸ்ஐ வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், அது இல்லைனா ஸ்கூல் புக் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூணுமே இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. பட் ஆனால் டுடே ஈவினிங் 6 PM வந்து நீங்கள் உங்களோட அப்ஜெக்ஷனை வந்து தெரிவிச்சிருங்க சரிங்களா. ஏன்னா 6 PM அப்புறம் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எடுத்துருவாங்க எம்ஆர்பி சைட்லேருந்து. எவிடன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்கஷன் குரூப்பில் அனுப்புங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து கேட்டிருந்தீங்க, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து டுமாரோ வந்து அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா.
அண்டு வந்து நம்ம ஃபேக்கல்டிஸும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், அவங்க ஒர்க்கிங் டேஸ்ன்றதுனால காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா, அவங்கள வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அண்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ண புக்குமே வந்து இன்னும் வந்து நம்ம கைக்கு கிடைக்கல. எஸ்டர்டே கொரியர் போட்டேன்னு சொன்னாங்க, பட் ஆனால் நம்ம கைக்கு கிடைக்கல, அதனால் எவிடன்ஸ் எடுத்து கொடுக்க முடியல. இந்த குரூப்பில் போயிட்டு நான் ஃபஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த ஃபைல் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.